நேயர்களை இந்த வாரமும் கொரோனா பரபரப்பு குறையவில்லை நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு பிரதமர் மோடியின் ஆலோசனைக் கூட்டங்கள் கொரோனா மருந்துகளை பெறுவதில் அரசியல் தலைவர்கள் இடையேயான சூடான கருத்துக்கள் நாடு முழுவதும் ஊரடங்கால் ஏற்பட்ட சோக சம்பவங்கள் மறக்க முடியாத நிகழ்வுகள் தமிழகத்தில் கொரோனாவை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஊரடங்கால் மறந்துவிட்ட விழாக்கள் காவல்துறையினரின் கண்டிப்புகள் சட்டத்தை மீறுபவர்கள் மீதான நடவடிக்கைகள் இத்தனைக்கும் மேலாக இயற்கையின் மழை கொடை எத்தனையோ நிகழ்வுகள் இந்த வாரம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒன்றுபட்டு செயல்பட்டால் அது நிச்சயம் பலன் தரும் என்பதற்கு பல முன்னுதாரணங்கள் உண்டு அந்த வகையில் மருந்து கண்டுபிடிக்கப்படாத கொரோனா நோய்க்கு எதிராக ஒன்றுபட்டு ஏந்தி உலகிற்கு இந்தியாவின் ஒற்றுமையை உணர்த்த கடந்த ஞாயிறு அன்று இரவு ஒளி தீபம் இந்தியா முழுவதும் ஒளிர்ந்தது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் கூட இந்தியா இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஒளிர்ந்த காட்சிகளை வெளியிட்டு இந்தியாவின் ஒற்றுமையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்று ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த ஒளிப்பாய்ச்சலை நடத்தியது புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தத்தமது இல்லத்திலிருந்து விளக்குகளை ஏற்றினர் பிரதமர் நரேந்திர மோடி தமது இல்லத்தில் விளக்கேற்றி இந்த நிகழ்வில் பங்கேற்றார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பிரகாஷ் ஜவடேகர் ஹர்ஷ்வர்தன் ஜிதேந்தர் சிங் பிஜேபி தலைவர் ஜேபி பி நட்டா உள்ளிட்டோர் தத்தமது இல்லங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றி ஒளியேற்றினர் ஒன்பது மணிக்கு மக்கள் அவர்களது இல்லங்களில் இருந்தபடியே மின்சார விளக்குகளை அணைத்து அகல் விளக்கு மற்றும் மெழுகுவர்த்தியை ஏற்றி ஒளிரச் செய்து கொரோனாவுக்கு எதிரான ஒற்றுமையை வெளிப்படுத்தினார்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் தத்தமது இல்லங்களில் ஒளியேற்றினர் பிரதமர் நரேந்திர மோடியின் தாயார் ஹீராபென் காந்தி நகரில் உள்ள தனது இல்லத்தில் விளக்கேற்றி தமது ஒருமைப்பாட்டை தெரிவித்தார் தமிழகத்திலும் இதேபோன்று அனைத்து வீடுகளிலும் அகல் விளக்கு மெழுகுவர்த்திகள் டெலிபோன் டார்ச்சுகளை ஏற்றி ஒற்றுமையை வெளிப்படுத்தினர் கிண்டி ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமது குடும்பத்தினருடன் இணைந்து விளக்கு ஏற்றினார் இதேபோன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் தத்தமது வீடுகளில் விளக்கேற்றி ஒற்றுமையை வெளிப்படுத்தினர் இதேபோன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தங்களது இல்லங்கள் முன்பு விளக்கேற்றி பிரதமர் மோடியின் வேண்டுகோளை நிறைவேற்றினர் பதினான்கு நாள் ஊரடங்கு முடிந்துவிடும் மீண்டும் ஓடியாடி வேலைக்கு செல்லலாம் உல்லாச பயணம் மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு பிரதமர் மோடியின் ஒருவரி செய்தி சற்று வருத்தத்தை ஏற்படுத்தியது அது வேறொன்றுமில்லை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை வாபஸ் பெற வாய்ப்பில்லை என்று அவர் கூறியதுதான் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய ஊரடங்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி முடிந்துவிடும் என்று பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் பற்றி பல்வேறு தரப்பினருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் புதன்கிழமையன்று பிரதமர் மோடி தில்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள கொரோனா பிரச்சினை குறித்து கலந்தாலோசனை நடத்தினார் அப்போது பேசிய பெரும்பாலான தலைவர்கள் நாட்டில் தற்போது கொரோனா பாதிப்பு கட்டுப்பாட்டிற்குள் இல்லை என்பதால் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதை ஏற்றுக்கொண்ட பிரதமர் இப்போதுள்ள சூழ்நிலையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை விலக்கிக் கொள்ள வாய்ப்பில்லை என்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தொடங்கி தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த டி ஆர் பாலு அதிமுகவைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என அனைத்து கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொண்டனர் தமிழகத்தின் தரப்பில் கொரோனா பாதிப்புக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இது தவிர கோவிட் தடுக்க நாடு முழுவதும் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் அதிகாரமளிக்கப்பட்ட குழுவின் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அத்தியாவசிய மருந்துகள் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அப்போது அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் மருத்துவமனையில் மிகவும் தேவைப்படும் மருத்துவ சாதனங்கள் முகக்கவசங்கள் கையுறைகள் செயற்கை சுவாச கருவிகள் ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் விநியோகம் போதுமான அளவு இருக்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுடனும் அவர் கலந்துரையாடினார் இது ஒருபுறம் இருக்க கொரோனா நிவாரண பணிகளுக்கு உதவும் வகையில் பிரதமர் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை முப்பது சதவீதம் குறைப்பது என மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை இரண்டு ஆண்டுகளுக்கு ரத்து செய்யவும் தீர்மானிக்கப்பட்டது இதனை மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் செய்தியாளர்களிடம் அறிவித்தார் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களும் தங்களது சம்பளத்தை குறைத்துக் கொள்ளுமாறு கடிதம் அளித்திருப்பதாக அமைச்சர் ஜவடேகர் தெரிவித்தார் பிரதமரின் இந்த ஊதிய குறைப்பு நடவடிக்கைக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்தனர் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்பதை செயல்படுத்தும் விதமாக ஊதிய குறைப்பு செய்த பிரதமரின் செயல் மூலம் அவர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பிரதமர் கொரோனா நிதிக்கு நாட்டு மக்கள் தாராளமாக நிதியளிக்க தொடங்கிவிட்டனர் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளும் அண்டை நாடுகளும் இந்தியாவிடம் கோவிட் தடுப்பதற்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தையும் பாரசிட்டமால் மாத்திரைகளையும் தாராளமாக தந்து உதவுமாறு ஒரு வேண்டுகோளை முன்வைக்க அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பல நாடுகளுக்கு இந்தியாவின் சார்பில் மருந்துகளை அனுப்பி வைத்துள்ளார் இந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இரு தலைவர்களும் சர்வதேச அளவில் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள அசாதாரணமான நிலை மற்றும் கோவிட் தொற்றை எதிர்த்து இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக செயல்பட ஒப்புக்கொண்டனர் கோவிட் தொற்றுக்கு எதிராக தற்போது ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த மருந்து மீதான ஏற்றுமதி தடையை நீக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார் இந்தியாவிலிருந்து ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை ஏற்றுமதி செய்ய கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநர் அலுவலகம் தடை செய்தது அதிபரின் இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த தடை உத்தரவை விலக்கிக் கொண்டு உடனடியாக விமானத்தில் இந்தியாவிலிருந்து மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன பிரதமர் மோடியின் இந்த செயலுக்கு நன்றி பாராட்டு தெரிவித்த அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடி பெருந்தன்மையானவர் என்றும் இந்த உதவியை அமெரிக்கா என்றும் மறக்காது என்றும் குறிப்பிட்டார் காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெரிது என்ற குரலுக்கு ஒப்ப இந்தியாவின் செயலை அமெரிக்கா நன்றியோடு பாராட்டியுள்ளது அமெரிக்காவுடன் மட்டும் கோவிட் ஒழிப்பு குறித்து பிரதமர் பேசவில்லை பிற நாடுகளின் தலைவர்களோடும் கலந்துரையாடினார் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் ஊரடங்கு காரணமாக இந்தியாவிலிருந்து வெளியேற முடியாமல் உள்ள ஆஸ்திரேலிய மக்களை அனுப்புவதற்கு தேவையான உதவிகளை வழங்க தமது அரசு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி இந்த ஆலோசனையின் போது தெரிவித்துள்ளார் அதேபோன்று ஆஸ்திரேலியாவில் தங்கியுள்ள இந்திய மாணவர்கள் உள்ளிட்ட இந்திய சமுதாயத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று அந்நாட்டு பிரதமரும் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்று ஸ்வீடன் பிரதமர் பஹ்ரைன் மற்றும் ஓமன் நாடுகளின் மன்னர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்தினார் இந்தியா ஸ்வீடன் நாடுகளின் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளின் கொரோனா தடுப்பு முயற்சிகள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இதுபோன்று நேபாளம் இலங்கை உள்ளிட்ட சார்க் நாடுகளின் தலைவர்களுடனும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடனும் கோவிட் குறித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி நட்பு நாடுகள் அனைத்திற்கும் இந்தியா மருந்து உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று கூறினார் அவரது இந்த உறுதி உலக நாடுகள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு ஒற்றுமையோடு கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மிகையில்லை மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் இந்த வரிசையில் தற்போது மருத்துவ பணியாளர்களையும் சேர்க்க வேண்டிய நிலை உள்ளது காரணம் கோவிட் பாதிப்புதான் இந்த நோயால் பாதித்தவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து உடன் தங்கி சிகிச்சை அளித்து வருவதால் இவர்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது இந்தியா முழுவதும் எழுந்துள்ளது மருத்துவர்கள் செவிலியர்கள் அயராது உழைத்து வருவதாகவும் அவர்களின் பணிக்கு தடையாக பொதுமக்கள் இருக்க வேண்டாம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் புதுதில்லியில் உள்ள லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் மருத்துவமனையில் கோவிட் வார்டுகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் இந்நோய் தொற்றை எதிர்கொள்ள சுகாதாரத்துறை தயார் நிலையில் உள்ளது என்று கூறினார் எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மருத்துவர்களது பணி மெச்ச தகுந்தது என்றும் அவர்களின் பணிக்கு பொதுமக்கள் யாரும் இடையூறு செய்யக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாநில அரசுகளால் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் மற்றும் ஆயத்த நிலை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மிக மோசமான நிலையை எதிர்கொள்ள இந்தியா ஆயத்தமாகி வந்தாலும் இந்த தொற்று காரணமாக இந்தியா மோசமான நிலைக்கு சென்று விடாது என்றும் ஹர்ஷ்வர்தன் நம்பிக்கை தெரிவித்தார் கொரோனாவால் நாடு அடங்கியிருக்கும் அதே நேரத்தில் வரும் கரி பருவத்தில் விவசாயத்திற்கு தேவையான உரம் உள்ளிட்ட இடுபொருள்கள் கிடைக்குமா என்ற சந்தேகம் விவசாயிகளுக்கு எழுந்துள்ள நிலையில் அப்படி ஒரு சந்தேகமே தேவையில்லை வரும் கரி பருவத்தில் நாடு முழுவதும் விவசாயத்திற்கு தேவையான உரம் விநியோகிக்கப்படும் என்று மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் உர விநியோகத்தில் தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்றார் இதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் உர இருப்பு குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் உர விநியோகம் சீராக இருக்க மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுடன் தொடர்பில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் ஊரடங்கு காரணமாக வேளாண் பணிகள் பாதிக்கப்படாத வகையில் விவசாயிகளுக்கான நிவாரண நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மாநில வேளாண் துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது ஏற்கனவே சாகுபடியான பயிர்களை அறுவடை செய்து சந்தை செயல்பாடுகள் குறைந்தபட்ச ஆதார விலையில் விளைபொருட்களை கொள்முதல் செய்தல் சேமிப்பு வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் அடுத்த பருவ சாகுபடிக்கான விதைப்பு நடவடிக்கைகள் விதை உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்குதல் போன்ற பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது வருகிற பதினாறாம் தேதியன்று கரீப் தேசிய மாநாடு காணொலி காட்சி மூலமாக நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் தோமர் இந்த மாநாடு கரீப் பருவ சாகுபடிக்கான கல ஆயத்தங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் விவசாயிகளை போன்று ஓய்வூதியதாரர்களும் கொரோனா பாதிப்பால் தங்களுக்கு ஓய்வூதியம் முறையாக கிடைக்குமா இல்லை பிடித்தம் செய்யப்படுமா என்ற அச்சத்துடன் இருந்தனர் ஆனால் அப்படி ஒரு அச்சமே தேவையில்லை என்று அரசு கூறியுள்ளது கொரோனா தொற்று நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் மாத ஓய்வூதியத்திலிருந்து முப்பது சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் என்று சில ஊடகங்களில் வெளியான தகவல்கள் ஆதாரமற்றவை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று ஓய்வூதியதாரர்களை அரசு கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற நடவடிக்கையை அரசு எடுக்கவில்லை என்றும் இந்த செய்தி முற்றிலும் ஆதாரமற்ற செய்தி என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே நாடு முழுவதும் கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு மேலும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது கொரோனா பாதிப்பு தொடர்பான அவசர கால நடவடிக்கைகள் மற்றும் சுகாதார ஆயத்த பணிகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் பாதிப்பால் நாடு முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ளதால் நாடெங்கிலும் சட்டத்தை மீறுவோருக்கு நாள்தோறும் சட்டப்படி கவனிப்புகள் நடந்து வருகின்றன இந்த வாரமும் அது குறையவில்லை தோப்புக்கரணம் போடுதல் இனி வீதியில் வரமாட்டேன் என்று தவளை ஓட்டம் வரவைத்தல் என்ற நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளன தமிழகத்தில் தடையை மீறியதாக ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் ஒரு லட்சம் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன வழக்குகளும் தாராளமாய் போடப்பட்டுள்ளன சென்ற வாரங்களை ஒப்பிடுகையில் இந்த வாரத்தில் தேவையில்லாமல் வீதியில் வருவோர் எண்ணிக்கை சற்று குறைந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை நகரில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறியதற்காக ஒரே நாளில் தொள்ளாயிரத்து அறுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் ஒவ்வொரு அசைவிலும் ரயில்வே துறையின் பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் அந்த வகையில் ஊரடங்கால் நாடு போக்குவரத்து இன்றி முடங்கியிருக்கும் நிலையில் ரயில்வே துறை சரக்குகளை நாடு முழுவதும் கொண்டு செல்லும் பணியையும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தற்காலிக மருத்துவமனைகளை உருவாக்கும் பணிகளையும் செவ்வனே செய்துள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து ரயில்வே அமைச்சகத்திற்கு உட்பட்ட பல்வேறு உற்பத்தி நிறுவனங்களும் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு கொரோனா தடுப்பு சாதனங்கள் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளன முதற்கட்டமாக ரயில் பெட்டிகள் கொரோனா அவசர வார்டுகளாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மருத்துவமனைகளில் பயன்படுத்தக்கூடிய கட்டில்கள் முகக்கவசங்கள் போன்றவற்றை தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக ரயில்வே மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு தேவையான தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் தயாரிக்கும் பணியும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னை ஐசிஎஃப் உட்பட நாட்டின் பதினேழு இடங்களில் உள்ள ரயில்வே தொழிற்சாலைகளில் தினந்தோறும் ஆயிரம் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தகைய கவசங்களை நாட்டின் பிற மருத்துவமனைகளில் பணியாற்றுவோருக்கும் வழங்க ரயில்வே துறை பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது ஊரடங்கு அமலுக்கு வந்த பின்னர் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இந்த வாரம் வரை ரயில் நிலையங்களில் முடங்கிய எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு சமைக்கப்பட்ட உணவை ரயில்வே விநியோகித்துள்ளது இதில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட உணவுப் பொட்டலங்கள் ஐஆர்சிடிசி உணவகங்கள் மூலமாக தயார் செய்யப்பட்டவை ஊரடங்கு காலத்தின் போது ரயில் பயணிகள் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான உணவை தயாரிக்க ரயில்வே எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அத்துறையின் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஐஆர்சிடிசி உணவகங்கள் மட்டுமல்லாமல் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் உணவகங்களின் மூலமாகவும் உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஏழை எளிய மக்கள் வீடற்றவர்கள் குழந்தைகள் தினக்கூலி தொழிலாளர்கள் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது இதுபோன்று சென்னையிலும் ரயில்வே சார்பில் சிறப்பு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன சென்னையிலிருந்து நாகர்கோவில் கோவை திருவனந்தபுரம் பெங்களூரு புதுதில்லி என பல்வேறு நகரங்களுக்கும் அதிவிரைவு சிறப்பு சரக்கு ரயில்களை இயக்கி உணவுப் பொருள் விநியோகத்தை சீராக்கி அதில் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்குவதிலும் ரயில்வே சத்தமின்றி சாதனை படைத்துள்ளது இதற்கிடையே ரயில்வே துறை தேர்வுகள் உட்பட பல்வேறு கல்வி நிறுவனங்களின் தேர்வுகளும் இந்த மாதம் நடைபெறாது என்றும் புதிதாக ஒரு நாளில் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகமும் பருவத் தேர்வுகளை தள்ளி வைத்துள்ளது இந்தியா முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தமிழகத்திலும் அதன் தாக்கம் நீடித்து வரும் நிலையில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்க மாநில அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்து வருகிறது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்த இடைவெளியில் ஐஏஎஸ் அதிகாரிகளைக் கொண்ட உயர்மட்டக் குழு பத்தொன்பது மருத்துவ நிபுணர்களைக் கொண்ட குழு மாவட்ட ஆட்சியர்கள் என ஒவ்வொரு பிரிவினரையாக சந்தித்து கோவிட் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மத்திய அரசிடமிருந்து முதற்கட்டமாக ஐநூறு கோடி ரூபாய் வந்துள்ளதாகவும் இனி மேலும் கூடுதல் தொகையை மத்திய அரசு விடுவிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மக்கள் நலன் கருதியே நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் மக்கள் இதனை உணர்ந்து முறையாக பின்பற்றினால்தான் இந்நோய் பரவுவதை தடுக்க முடியும் என்றார் தமிழ்நாட்டில் மேலும் இருபத்தி ஓரு ஆய்வகங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் கொரோனா பரிசோதனைக்காக நான்கு லட்சம் ராபிட் டெஸ்ட் எனப்படும் அதிவிரைவு பரிசோதனை சாதனங்கள் வாங்கப்படும் என்றும் இந்த ராபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யும் போது அரை மணி நேரத்தில் நோய் பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என்றும் முதல்வர் தெரிவித்தார் மண்பாண்ட தொழிலாளர்கள் சலவை தொழிலாளர்கள் முடி திருத்துவோர் பனைமரத் தொழிலாளர்கள் காலணி உள்ளிட்ட தொழில் கைவினைஞர்கள் போர்க்கொல்லர்கள் உள்ளிட்ட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்த நிதி அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறினார் அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் வீடு தேடி சென்று கொடுப்பது கடினமான காரியம் என்றும் தெரிவித்தார் எனினும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் முதலமைச்சர் நடத்திய மருத்துவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் பிரதீபா கவுர் தமிழ்நாட்டில் இப்போதுள்ள சூழ்நிலையில் ஊரடங்கு உத்தரவை மேலும் இரண்டு வாரம் நீட்டிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருப்பதாக கூறினார் மேலும் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் விவசாயிகள் தங்களது விளைப்பொருட்களை விற்பனை செய்வதற்காக பல்வேறு உதவி திட்டங்களையும் சலுகைகளையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தற்போதுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அடுத்த பதினைந்து நாட்களுக்கு விவசாயிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் பயன்பாட்டு கட்டணத் தொகை வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அதனை அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இதற்கிடையே மாநிலத்தில் நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்து தாராளமாக நிதி வந்துள்ளது இது நூறு கோடி ரூபாயை தாண்டிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இக்கட்டான சூழ்நிலையில் சிலரது செயல்கள் பலருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் அதிலும் இது கொரோனா காலம் என்பதால் அந்த நோய் தாக்கிய ஒருவர் தப்பிச் சென்று விட்டால் அது எத்தனை பேருக்கு கிளியை ஏற்படுத்தும் என்பதை சொல்லத் தேவையில்லை அப்படி ஒரு நிகழ்வு விழுப்புரத்தில் நடந்துள்ளது கடந்த ஏழாம் தேதி விழுப்புரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிகள் நான்கு பேருக்கு நோய் தொற்று இல்லை என்று கூறி அவர்களை மருத்துவமனை நிர்வாகம் வீட்டுக்கு அனுப்பியது ஆனால் பின்னர் தவறை உணர்ந்து கொண்ட ஊழியர்கள் நான்கு நோயாளிகளையும் மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து வருமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டனர் அதில் மூன்று பேர் உள்ளூர்காரர்கள் என்பதால் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர் ஒருவர் மட்டும் தில்லியைச் சேர்ந்தவர் வாலிபரான அவர் மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய இருபது நிமிடத்தில் தலைமறைவாகிவிட்டார் அவர் ஏற்கனவே புதுச்சேரி காலாபட் சிறையில் இருந்தவர் ஒருவேளை தன் நண்பர்களை பார்க்க அங்கு சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் புதுச்சேரி போலீசார் உதவியோடு தேடுதல் வேட்டை நடக்க மற்றொரு புறம் விழுப்புரம் போலீசாரும் தேடுதல் வேட்டையை மேற்கொண்டனர் தேசிய நெடுஞ்சாலைகளில் லாரியில் ஏறி அவர் வடமாநிலத்திற்கு தப்பி செல்லும் வாய்ப்பு இருப்பதால் சுங்கச்சாவடிகளில் போலீசார் கண்காணித்தனர் தப்பியோடிய நபரின் புகைப்படத்தை லாரி ஓட்டுநர்களுக்கு கொடுத்து இந்த நபரை பார்த்தால் உடனே தகவல் சொல்லுங்கள் என்று போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர் அதே நேரத்தில் தில்லி வாலிபர் தங்கள் பகுதிக்கு வந்துவிட்டால் தாங்களும் பாதிக்கப்படுவோமே என்ற கவலையில் விழுப்புரம் மாவட்ட வாசிகளும் சொல்லாமலேயே வாசியை தேடத் தொடங்கியதுதான் பரபரப்பின் உச்சம் இப்போது தமிழகத்தில் கோடை காலம் இந்த நேரத்தில் மழை பெய்தால் மகிழ்ச்சிக்கு குறைவா என்ன அப்படி ஒரு மகிழ்ச்சி சம்பவம் இந்த வாரம் தமிழகத்தில் அரங்கேறியது சென்னை தொடங்கி குமரி வரை அநேக மாவட்டங்களில் மழை சற்று தீவிரமாகவே பெய்தது சூறை காற்று இடி மின்னல் என கோடையில் வெளுத்து கட்டிய மழையால் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏரிகளுக்கு கணிசமான நீர்வரத்து இருந்தது ஏனென்றால் இங்கு பத்து சென்டிமீட்டர் மழை பதிவானது அதே நேரத்தில் சேலம் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது பனிக்கட்டிகளாக விழுந்த மழை துளிகள் கோழிக்குண்டுகள் போல் சாலையில் சிதறி ஓடின சாலையெல்லாம் பனிக்கட்டிகள் உருண்டோடிய காட்சிகள் சில நிமிடங்கள் மட்டுமே காண கிடைத்தன மழை பலருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் விவசாயிகளுக்கு சோகத்தை ஏற்படுத்திவிட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் திடீரென பெய்த மழையால் கிடங்குகளில் மூடாமல் வைக்கப்பட்டிருந்த பல நூறு மூட்டை நெல் நனைந்து நாசமாகிவிட்டன நெல் மட்டுமல்ல கரும்பு வாழை மாமரங்களும் சூறை காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்ந்து விட்டன பெய்தும் கெடுத்த மழையால் விவசாயிகள் சற்று மன உளைச்சலாகிவிட்டனர் இன்னும் ஒரு சோக செய்தி இந்த வாரம் மழையால் நிகழ்ந்துவிட்டது கோடை மழை இடித்தாக்கி மூன்று பேர் உயிரிழந்ததுதான் சோகத்தின் உச்சம் இயற்கை பேரிடர் ஏற்படும்போது போது பாதிக்கப்படுவோருக்கு உதவ நலநிதி திரட்ட காட்சி போட்டிகள் விளையாட்டிலும் நடத்தப்படுவதுண்டு தற்போது இந்தியா பாகிஸ்தான் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் கொரோனாவால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கோடிக்கணக்கான மக்கள் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவால் வேலையின்றி வீடுகளில் முடங்கியுள்ளனர் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இது போன்றவர்களுக்கு உதவ இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் அதன் மூலம் நல நிதி திரட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் முன்னாள் பந்து வீச்சாளர் சோயேப் அக்தர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் சில நெட்டிசன்கள் சோயப் அக்தருக்கு ஆதரவு தெரிவித்தனர் தகுந்த நேரத்தில் நல்ல கருத்தை அக்தர் சொல்லி இருப்பதாக சிலர் ஆரவாரம் செய்தனர் ஆனால் அக்தரின் யோசனை தேவையில்லாதது என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் கூறிவிட்டார் பணம் திரட்டுவதற்காக காட்சி கிரிக்கெட் போட்டிகளை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று கூறியுள்ள அவர் கொரோனா நிவாரண நிதிக்காக இந்திய கிரிக்கெட் வாரியம் ஐம்பத்தோரு கோடி ரூபாய் கொடுத்திருப்பதால் சோயப் அக்தர் கூறியது போல் காட்சி கிரிக்கெட் நடத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்திருந்தார் கொரோனாவால் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளும் ரத்து செய்யப்பட்டுவிட்டன அந்த வகையில் போட்டியை நடத்தக்கூடிய இங்கிலாந்து லான் டென்னிஸ் கிளப் பெருத்த நஷ்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது அதாவது இரண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டது ஆனால் இங்கிலாந்து லான் டென்னிஸ் கிளப் விம்பிள்டன் போட்டியை நடத்துவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காப்பீடு செய்திருந்ததால் அந்த நிறுவனத்திற்கு போட்டி ரத்தானதன் மூலம் காப்பீட்டு நிறுவனம் ஆயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபாயை வழங்க முன்வந்துள்ளது சோதனையிலும் ஒரு ஆறுதலாக இந்த நிதி கிளப்புக்கு கிடைத்திருப்பது அதன் நிர்வாகிகளுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்